அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு உங்களுக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்குங்க. இல்லைன்னா நீங்கள் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு காய வச்சு அதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் கால் கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். கால் கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த பொட்டுக்கடலையை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த ரிப்பன் பக்கோடாக்கு. இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்கி வச்சுருக்கிற பட்டர் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள், இந்த ரிப்பன் பக்கோடாக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு அரை டீஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லாட்டி கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். பொட்டுக்கடலை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரிப்பன் பக்கோடாக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். அந்த ஜல்லடையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் அரிசி மாவு, கால் கப் கடலை மாவு, நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாவில் ஏதாவது குருணை இருந்ததுன்னா தனியாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ குருணை இருக்குது. நம்மளுக்கு அந்த முறுக்காய்ச்சியில் போடும்போது நம்மளுக்கு மாட்டிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம ஜலிச்சு எடுக்கிறோம். இப்போது இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுலேயே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடயே ஓமமும் சேர்த்துக்கலாம். உருக்கி வச்சுருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா நீங்கள் ஒரு 15-30 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி. பாருங்கள், இந்தளவுக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது முறுக்கு ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. அதில் ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்குன்னே ஒரு அச்சு இருக்கும், அந்த அச்சை நீங்கள் மாட்டிக்கோங்க. இப்போ இந்த அச்சில் நம்ம மாவு வந்து ஸ்டிக் ஆகாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் எல்லா சைடும். இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த அச்சில் போட்டுக்கலாம். இந்த அச்சில் மாவை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடக்கூடாது, முக்கால்வாசி ஃபில் பண்ணால் போதும். அடுப்பில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாவு போட்டு பாருங்கள். போட்ட உடனே இந்த மாவு மேலே வரணும், அப்போ தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். நான் கைக்கு க்ளவுஸ் மாட்டிட்டேங்க, ஏன்னா இந்த எண்ணெயில் நம்ம பக்கோடா போடும்போது நல்லா ஹீட் வந்து உங்களுக்கு வரும். இப்படி போடுறது உங்களுக்கு ரிஸ்க்காகவோ இல்லை கஷ்டமாகவோ தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு வாழை இலையில் நல்லா எண்ணெய் தொடச்சி அதில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே இந்த எண்ணெயில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அது மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ஒயிட் கிளாத்லேருந்து அப்படியே இந்த எண்ணெய்க்கு நீங்கள் இந்த பக்கோடாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம ரிப்பன் பக்கோடா எல்லாமே போட்டாச்சு. இப்போ ரெண்டு சைடுமே திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி
பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. பாருங்கள், வீட்லேயே ஈஸியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் நீங்கள் இதை ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்து விடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.